வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஆனால் சுவையான மைசூர் ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரசங்க. இன்ஃபேக்ட் குழம்பே தேவையில்லை. வெஜிடேரியனாக இருந்தால் இது கூட ஒரு நல்ல பொட்டேட்டோ ஃப்ரை, நான்வெஜ்ஜாக இருந்தால் இந்த ரசத்து கூட ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். பக்கத்துக்கு முன்னால் நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். நான் ஒரு இரும்பு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் துருவுன தேங்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா தான் இந்த ரசத்துக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டு நம்ம கொடுக்க போகுது. இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். அந்த தேங்காயில் இருக்க அந்த எண்ணெய் பதமே நமக்கு போதும். நல்ல கமகமன் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். இந்த ரச பவுடர் போடும்போது தான் இந்த மைசூர் ரசம் ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்ல பழமான 2 தக்காளி, 1 சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி, அப்புறம் 1 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். சில பேர் பூண்டு சேர்க்காதவங்களாக இருந்தால் அந்த பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சாச்சு. இப்போ துவரம்பருப்பை நல்ல ஒரு கைப்பிடி அளவு, இல்லைன்னா 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதை ப்ரெஷர் குக்கர்லேயோ இல்லை நீங்கள் பாத்திரத்துலேயோ கூட வேக வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் குழைய வேக வச்சு அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நான் துவரம்பருப்பை இந்த மாதிரி மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா குழைய வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துட்டோம்னா 5 நிமிஷத்தில் இந்த ரசம் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு வாணலியில் நல்ல புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. 2 பழமான தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். கட் பண்ணால் கூட ஒரு தடவை கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு போட்டுக்கோங்க. அப்போ அந்த தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா வரும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு 1-5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு, தக்காளியும் இப்போ குழஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, நான் வந்து கல்லுப்பு தான் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டேன். அடுத்தது நம்ம வேக வச்ச நல்லா குழைய வேக வச்ச பருப்பு, அதை சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம புளியும் தக்காளியும் போடும்போது தான் நல்லா கொதிக்கணும். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாயை அப்படியே உடச்சி போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடி அதில் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் அந்த காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்றவங்க 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்ச பூண்டு, ஸோ பூண்டு வேண்டான்றவங்க பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதை மட்டும் விட்டுடலாம். மற்றது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி, இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக 1 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்களும் ரசம் கொஞ்சம் நீர்க்க வேணும்னா தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. இப்போ லேசாக வாயில் தொட்டு வச்சு பாருங்கள், உப்பு புளி நம்ம போட்ட மசாலா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு, ஆனால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அப்படியே நுரைச்சி வரணும் இல்லையா அந்த அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். இது பொங்குறதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய், இந்த ரசத்தை வந்து நெய்யில் தான் நீங்கள் தாளிக்கணும், அப்போ தான் ரொம்ப மணமாக இருக்கும். 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது 3 மட்டும் போட்டால் போதும். ஏன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் நம்ம ரசத்துலேயே சேர்த்துட்டோம். அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் பொங்கி அப்படி நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. பக்கத்துலேயே தாளிப்பும் ரெடி பண்ணியாச்சு. கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் அப்படியே போட்டு ரசத்துக்குள்ளே ஊற்றி 1 கலக்கி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரசம். சில பேருக்கு ரசத்தில் மைல்டாக ஒரு இனிப்பு சுவை பிடிக்குங்கிறவங்க 1 சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல். போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பரான மைசூர் ரசம். நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல பேபி பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அது நல்ல ஒரு பெப்பர் ஃப்ரை, அதோடய ரெசிபி நம்ம லிங்க்கில் இருக்குது, அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதையும் இந்த ரசமே வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி குழம்பே தேவையில்லை. நான்வெஜ் பிரியர்கள் மட்டன் பெப்பர் ஃப்ரையோ இல்லை சிக்கன் பெப்பர் ஃப்ரையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடி தூள் தான், செம்மையாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சிம்பிளி சமையல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.